ஏ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சினி உலகம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாங்க. இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது வந்து பிக்பாஸ் 4ங்க. பிக்பாஸ் 4 வந்து எப்போ வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அந்த பிக்பாஸ் 4ல வந்து ஒரு முக்கியமான இது தான் சொல்கிறோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க, ஏன்னா இதெல்லாம் அன்சீன் வீடியோ. அந்த அன்சீன் வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம அந்த அன்சீன் வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமாக என்ன நடந்ததுன்னா, இந்த வாரத்தோட கேப்டன் வந்து நம்ம ரம்யா பாண்டியன் தான். நம்ம ரம்யா பாண்டியன் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு இதாக பிரிச்சு கொடுத்துருந்தாங்க. என்னதுன்னா, நீங்கள் குக்கிங் டீம், நீங்கள் கிளீனிங் டீம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து அப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. எப்போவும் போல தான் முட்டையை வச்சு தாங்க வந்துச்சு. இந்தாட்டியும் முட்டை வந்து எல்லோரும் நிறைய பேர் சாப்பிட்றீங்க, நிறைய கேட்கிங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. உடனே அதுக்கு வந்து நம்ம ரம்யா பாண்டி சொல்லியிருந்தாங்க, சரி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் கிச்சன் டீம் நீங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிச்சன் டீம் சொல்லுவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக வராது, ஏன்னா எல்லோரும் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காண்டி அப்படி பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம பாலா இருக்கார்ல, நம்ம ஜிம்பாடி பாலா, அவர் சொல்லாரு, அப்படி இருந்தால் எனக்கு எல்லா முட்டையும் தந்துருங்க, நானே நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன சொன்னாங்கன்னா, ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை தான் அப்படி சொல்லி பரிந்துரை பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம முக்கியமான மேட் சில நிறகுறைகள் கேட்டாங்க. அப்போ வந்து ரம்யா பாண்டியன் வந்து நம்ம பிக்பாஸ்ட்டை கேட்டாங்க, என்னதுன்னா பாய்ஸ் ரூமுக்கு வந்து இன்னும் கீ கொடுக்கங்களே, அதாங்க இம்பார்ட்டன்ட். பாய்ஸ் எல்லாம் இன்னும் அவங்களோட வெளியே தான் படுத்துட்டு இருக்காங்க, அந்த ஹாலில் தான் படுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் கீ கொடுக்கல, கேர்ள்ஸ் ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல. பாய்ஸ் எல்லாம் கீ கொடுங்க, முக்கியமாக பாலா வந்து தயவு செய்து கீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது இந்த பிரச்சனை ரம்யா பாண்டியன் கேட்டாங்க, பிக்பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் எங்களுக்கு கொஞ்சம் அந்த கீயை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, கிச்சன் டீமுக்கு வந்து டவல் பத்தலையாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டவலும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அப்புறம் டஸ்ட்பின் கேட்டாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஜாலியாக போயிட்டுருக்குன்னு பிக்பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுது. நம்ம அறந்தாங்க நிஷா இருக்காங்க, நம்ம அறந்தாங்க நிஷா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்கப்பா. என்ன ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க தானே கேட்கிங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜித்தன் ரபேஸ் இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தேங்காய் சில்லு எனக்கு எடுத்துட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எடுத்துடும்போது எல்லோரும் வேலை பார்த்துருக்கும்போது ஜித்தன் ரபேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தேங்காய் சில்லை எடுக்கும்போது அவர் கையில் வெட்டுப்பட்டுச்சுங்க. இந்த சீனை வந்து நம்ம வந்து டிவியில் காட்டலைங்க, வெட்டுப்பட்டது. இது வந்து அன்சீன் வீடியோங்க. அது வெட்டுப்பட்டோடனே கை ஃபுல்லாக ஒரே பிளட் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க, அவருக்கு வந்து பிளட்டே நிற்கல, அந்த பிளட் வந்து அவ்வளோ வந்துட்டே இருந்திருக்கு. வந்து எல்லாரும் போய் பிக் பாஸ்ட்டை கேட்டு ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம அறந்தாங்க நிஷாவுக்கு ஒரே கவலை, ஐயோயோ நானே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டேனே, என்னால் தான் எல்லாம் வந்துச்சு, நான் சொன்னதால தான் அவர் பண்ணார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஐயோயோ நம்ம அறந்தாங்க நிஷாவாக இப்படி பண்ணாங்க, நிறைய ரசிகர்கள் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்க வந்து ஆனால் தெரியாமல் தான் பண்ணாங்க, சாரி கேட்டாங்க. அதுவும் ஜித்தன் ரமேஷ் ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, சரி தெரியாமல் தான் பட்டதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. முக்கியமாக அடுத்த ஒரு விஷயங்க, நம்ம ரேகா வந்ததுலேருந்து எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டுருக்காங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல தாங்க இங்கே இருக்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வேலையாக வாங்கிட்டுருக்காங்க. அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எப்போனாலும் கொஞ்சம் அடமெண்ட்டாக எங்கிட்ட வேலை வாங்குறீங்க, ரொம்ப திமுறாக பேசி எங்கிட்ட வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் என்னென்னா, நம்ம ஜிம்பாடி பாலா இருக்கார்ல அவர் தாங்க அடுத்தது. நம்ம சுரேஷ் இருக்கார்ல, மொட்டை சுரேஷ், அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிரி பேர்ட்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காமெடியாக ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, ரூமுக்குள்ளே நிஷாவும் நிஷா கூட யார் இருந்தாங்கன்னா, நம்ம சிவானி, நிஷாவும் சிவானியும் அவங்க பெட்டில் படுத்திருந்தாங்க. ரெண்டு பேர் பெட்டில் படுத்துருந்துட்டு வெளியே வந்து பாலா இருந்தாங்க அந்த ரூமுக்கு வெளியே. இவங்க வந்து அவங்க ரூமில் இருந்தாங்க. ஸோ உள்ளே பேசுறது வெளியே கேட்காது போல. ஒன்று அறந்தாங்க நிஷா வந்து பாலாவை திட்டிட்டு காமெடியாக தான் திட்டினாங்க, உனக்கு அறிவில்லையாடா அப்படி இப்படின்னு பேசி திட்டிக்கிட்டே அவங்கெல்லாம் ஜாலியாக பேசியிருந்தாங்க. அது வெளியே அவருக்கு தெரியாது போல், அவங்க பேசுகிறது என்ன திட்டினார் கூட தெரியாமல் அவர் சிரிச்சிட்டே இருக்காருங்க. இதாங்க நடந்துச்சு இன்றைக்கி. மேலும் நம்ம பிக்பாஸ் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கங்க.